சஹீஹுல் புகாரியில் சாப்பிட்ட உடனே ஓதுற துவா அழகாக வந்திருக்குது. சஹீஹுல் புகாரியில் சாப்பிட்ட உடனேயே ஓதுகின்ற துவான்னு தெளிவாக நேரடியாக இமாம் புகாரி என்னது த சாப்பாடு சாப்பிட்டு அதாவது இதா ஃபரக மின தாம் சாப்பிட்ட பின்னால் ஓதுகின்ற துவான்னு அழகாக என்ன செய்கிறாரு ஒரு ஹதீஸை சொல்லிக்கிறாங்க. அது என்ன செய்யலை எங்கள் சமுதாயத்தில் அதிகமாக பரவலாக இல்லை. என்ன செய்தி அது? சஹீஹுல் புகாரியில் 5458 இலக்கம். சஹீஹுல் புகாரியில் 5458 இலக்கம். அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், காண இதா ரஃபஅமா இதத்தஹு, நபியர்கள் சாப்பிடு முடிஞ்சு சாப்பிடு தட்டு உயர்த்தி விட்டால், கால அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்புனா வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? ஓதுவார்கள். எப்படி? அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்புனா ரப்பனா. இப்படி வரக்கூடிய ஒரு துவா. இந்த துவா வந்து என்னது? சஹீஹுல் புகாரியில் வருது. இதை வந்து நான் ஒரு சகோதரிடத்தில் இலங்கையில் இருக்கிற டைமில் சொன்னேன். இப்படி ஒரு துவா தெளிவாக வருது. அது வந்து சாப்பாட்டு தட்டை உயர்த்தின உடனே நாங்கள் இதா ரஃபஅமா இதத்தஹு, நவீன சாப்பாட்டு தட்டை உயர்த்திய உடனே அதை சொல்லுவார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? சரி, நான் கேட்கேன், சாப்பாடு தட்டை உயர்த்தினோடனா சொல்கிறீங்களான்னு கேட்டால் அவத்தரம் சொல்கிறதில்லை. சாப்பாடு தட்டை உயர்த்தினா சொல்லணுமா இல்லையா? சொல்கிறது இல்லை. அப்படி தூக்கினோட முதல்ல அல்ஹம்துலில்லாஹி எனது அல்ஹம்துலில்லாஹி இல்லாது அத்தாமணி ஹாதா தாம் வரசக்னி மின் கைஹமின் வலாக்குவா தூக்கினவரும் அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தயீபன் பாரக்கன் ஃபீன் அப்படி இல்லை. அதனால் இமாம் புகாரி ஃபிக்ஹுல் புகாரி ஃபி தராஜுமி, அதாவது புகாரி இமாமுடைய அறிவை பார்க்கணும்டா தலைப்பு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இமாம் புகாரி இப்படி தலை போடுறாரு, அவருக்கு தெரியும் ரஃபா மாயுதத்துவம் இருக்கேன். அதாவது சாப்பாடு சாப்பிட்டு முடிந்தவன் மாதாய கூழு இதா ஃபரகம் இன தாம், சாப்பிட்டு முடித்தவுடன் என்ன சொல்லுவது என்று போடுறார். ஏன்னா அவருக்கு நல்லா விளங்குது அதில் இது ரஃபுல் மாயுதா இல்லை விஷயம், சாப்பிட்டு முடித்தவர் தான் அந்த துவாவை சொல்லணும். ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் அந்த துவா வரும். மேசையை தூக்கி நாங்கள் சாப்பிட்டு அந்த மரவை எப்படி தூக்கிறோன்னு நம்ம சொன்னோம்னா எதுக்கு புகழ்ச்சி வரும்? ரஃபுக்கு தான் என்ன செய்கிறோம், அந்த தட்டை பார்த்தா நம்ம புகழணும். சாப்பாட்டே புகழ்ச்சி நடக்குது அப்படின்னா என்ன? சாப்பாட்டுக்கான அந்த துவா என்ன செய்தது? ஓதப்பட்ட. அதே இமாம் புகாரியுடைய ஃபிக்ஹு. அப்போ இதில் பாருங்கள் எப்படி தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி கதீரன், அல்லாவுக்கே புகழ் அனைத்தும், கதீரன் அதிகமாக. அல்லாவை புகழுகிற நேரத்தில் அந்த புகழை வந்து என்ன செய்யணும்டா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வரையறுக்கலுமே அது உங்களை நாங்கள் இப்போ எங்கே எப்படி சொல்லுவோம் என்னது, எப்படி உங்களை புகழ்றேன்னு தெரியலை எனக்கு, உங்களை நீங்கள் செஞ்ச ஹெல்ப் அப்படின்னு பேசுவோமே. அல்லாவை அல்லாஹ் புகழை விரும்புகின்றவன், அல்லாஹு தாலா புகழை விரும்புகின்றவன். அப்போ அல்லாஹு தாலா புகழ நேரத்தில் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், விரிவாக புகழணும். அதில் பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹி கதீரன், அல்லாவுக்கே புகழ் அனைத்தும், கதீரன் அதிகமாக இறைவனுக்கு தான் புகழ், தையீபன் அந்த புகழ் அழகான புகழ், மோசமான புகழ் அல்ல, நல்ல புகழ் அனைத்தும், முபாரக்கன் ஃபீஹி அபிவிருத்தியான புகழ், அப்படியே என்ன பரக்கத்துள்ள புகழ் அனைத்துமே என்ன இறைவனுக்கு. கைர மக்ஃபி, இப்போ நாம் சாப்பிட்ட சாப்பாடை நம்ம புகழ்கிறோம், ஆனால் எங்களுக்கு இதோடு இது போதுமல்ல, இன்னும் தேவை. கைர மக்ஃபி யக்ஃபி என்றும் அதான் கைர மக்ஃபி விளங்கிட்டா. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அரபு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 1000 மேலே சொல்லி இங்கே உள்ள எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க தெரிஞ்சிருக்கீங்க, சின்ன டிஃப்ரெண்ட் தான். கைர மக்ஃபியின் கைர மக்ஃபியின் அப்படி என்ன இதோடு எங்களுக்கு போதுமல்ல, எங்களுக்கு இன்னமும் தேவை. வலா முவத்தஇன், இது நமக்கு கடைசி அல்ல, இது நமக்கு கடைசியும் இல்லை எங்களுக்கு. தொட முவத்தான என்ன வதா தௌதியை பண்ணுறது, வழி அனுப்புறது, விளங்கிட்டு ஹஜ்ஜத்துல் வதான் சொல்லுவோமே, வழி அனுப்புறது அதான் கைர முவத்தஇன். அப்படின்னா என்ன, வழி அனுப்புகிற உணவல்ல இது, இன்னும் எங்களுக்கு என்னது தேவை, இன்னும் எங்களுக்கு தேவை. வலா முஸ்தக்னன் அன்ஹு, வலா முஸ்தக்னன் அன்ஹு, இதோடு நாம் போதுமாக்கிக் கொள்ளவும் இல்லை. அப்படின்னு என்ன, எங்களுக்கு இன்னும் தேவையானது அந்த மூணு வார்த்தையும் என்ன செய்யுது, கைர மக்ஃபையின் வலா முவத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா, இறைவா எங்களது இறைவா எங்களுக்கு இது போதுமானதல்ல, எங்களுக்கு இன்னும் தேவை. அதே போல் வலா முவத்தஇன், பேராசைப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தானே, உண்மை. அல்லாவுக்கு முன்னால் கட்டாயம் பேராசைப்படணும், யார்கிட்டப்படணும், மனுஷன்ட்ட தான் பேராசைப்படக்கூடாது. இது என்ன, மனிதன்ட்ட படுகின்ற பேராசையெல்லாம் படுறது, அல்லாட்ட போய் கேட்கக்கூட அல்லாட்ட நம்ம ஏன் இப்படி எவ்வளோ கேட்கணும், கொஞ்சமாக கேட்போம் என்னது, இந்த மாதிரி அல்லாட்ட போய் கொஞ்சம் கேட்குறது. உலகத்தில் உள்ளவன்ட்டெல்லாம் என்ன செய்யுது, அதிகமாக அல்லாவிடத்தில் பேராசைப்படணும். ரப்பி என்னது, ரப்பி ஹப்லி முல்கன் லாயம் பகிலி அஹதீம் மிம்பாது, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஆட்சி என்ன செய், எனக்கு தாண்டு அல்லாட்ட கேட்கணும், மனுஷன்ட்ட கேட்கல எனக்கு வானாட லெவலில் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல கைர மக்ஃபி வலா முவத்தா வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்புனா ரப்பனா அப்படி என்று சொல்லி என்னது இதில் வருது, இறைவா எங்களுக்கு இது போதுமானதல்ல, இது இறுதியானதல்ல, இதோட எங்களுக்கு தேவையற்ற என்பதும் அல்ல, எங்களுக்கு எல்லாமே என்னது தேவை. இதை நீங்கள் பாடமாக்கி கொடுங்கள், இதை கற்றுக் கொடுங்க. இதுதான் புகாரில் வரக்கூடிய செய்தி. இதே செய்தி அதே புகாரியில் 5459 இலக்கத்தில்
இதே அபூமாமுடைய வார்த்தையில வேறு வார்த்தையில வருது எப்படி என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபானா வ அர்வானா غير மக்ஃபி வலா மக்ஃபூர் எப்படி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபானா எம்மை போதுமாக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் வ அர்வானா எமக்கு குடிக்க தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் غير மக்ஃபி வலா மக்ஃபூர் غير மக்ஃபி போதுமாக இல்ல அதாவது இதோட முடியதில்லை போதுமானது அப்ப எங்களுக்கு இப்ப போதும் இதான இது அல்ல இறுதி غير மக்ஃபி வலா மக்ஃபூர் நிராகரிக்கத்தக்கதும் அல்ல எங்களுக்கு இதுக்கு அப்புறம் வானான்னு சொல்லல நம்ம நிராகரிக்கவும் இல்லை இன்னும் எங்களுக்கு என்னது தேவை என்ற மாதிரி ஒரு சோட்டா வருது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபானா வ அர்வானா غير மக்ஃபி வலா மக்ஃபூர் غير மக்ஃபி வலா மக்ஃபூர் என்ற வார்த்தையோடு என்ன செய்கிறது வருகிறது வகால மர்ரத்தன் இவரே இன்னொரு அறிவிப்பில் எப்படி சொல்றாருன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பினா எமது இறைவனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் غير மக்ஃபி வலா முவத்தா வலா முஸ்தகரன் ரப்பனா அதே மாதிரி வார்த்தையோடு என்ன செய்து வருகிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே இயன்ற அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தையிபன் முபாரக்கன் ஃபிஹி غير மக்ஃபியின் வலா முவத்தாயின் வலா முஸ்தகரன் ரப்பனா நீங்கள் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தையிபன் முபாரக்கன் ஃபிஹி இதில் மூணு இருக்குது அல்ஹம்துலில்லாஹி அதை நம்ம சொல்லிடுவோம் கதீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹியை சேர்த்துக்கொள்ளணும் ஃபீஹிக்கு பின்னால் மூணு வருது غير மக்ஃபி வலா முவத்தா வலா முஸ்தகனன் ரப்பனா அந்த ஆறு துண்டு ஆறு கட்டிங்காக நீங்கள் என்ன செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னால் வந்துடுவோம் அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி غير மக்ஃபியின் வலா முவத்தாயின் வலா முஸ்தகனன் ரப்பனா இப்போ உங்களுக்கு பாடமாகின மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெளியே போக்கூட மறந்துடும் அதான் மன்னனத்துடைய இயல்பு திருப்பி திருப்பி நம்ம என்ன செய்யணும் ஒரு 20-30 முறை என்ன செய்யணும் நம்ம அதை சொன்னோம்னா சரியாயிரு அன்ஹு ரப்பனா அன்ஹு ரப்பனா அதாவது இறைவா என்று சொல்லணும் ரைட்டா இறைவா அப்படி என்று சொல்லி தான் என்ன செய்யணும் அது பிசாரிக்க ரப்பனா ஆனால் வார இஷ்டையில் அன்ஹு ரப்புனா மாதிரி தான் என்ன செய்யும் அந்த இடத்துல இருக்கும் ஆனால் அன்ஹு ரப்பனா இறைவா எங்களுக்கு என்னது எங்களுக்கு இது இன்னும் தேவை என் மாதிரி பிரார்த்திக்கிறது சரி இது வந்து சாப்பிட்ட பின்னால் ஓதுகின்ற துவா சஹீஹுல் புகாரியில் இருக்குது அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி பலகீனமானது அபூ மர்ஹூம் என்றவர் வாராரு அடுத்த அறிவிப்பில் அல் வலீத் இப்னு அல் வலீத் அப்துல் மிஸ்கி என்றவர் வாராரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிவிப்பு